ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயு சேனல். நம்ம எல்லோரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பல மாதம் ஆச்சு. இப்போ மறுபடியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊருக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலையை தான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறைய சின்ன சின்ன விஷயம் நிறைய இருக்குது, அதை பாருங்கள் நீங்கள். இதில் வந்து பிரனிஷா வரும். பிரனிஷா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு லாஸ்ட்டாக பிரனிஷா பர்த்டேக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். அதில் பிரனிஷா இருந்ததுக்கு இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும், நல்லா பேசும். பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன வேலை பார்க்க போகிறேன். பாருங்கள், தக்காளி அங்கிட்டு கத்திரிக்காய் இருக்குது. அந்த கொய்யாக்கண்டு இருக்குது, தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்தில் கத்திரிக்காய் இருக்குது. இது ஃபுல்லாமே களை இருக்குது. களை எடுக்க போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், சில பேர் யோசிக்கலாம், என்னடா நம்ம களை எடுக்கிறதெல்லாம் இந்த புள்ள போடுது அப்படின்னு. நீங்கள் நம்ம ஊரில் இப்போ வந்து எக்ஸாம் சொன்னால் இப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து, எங்கூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து இது என்ன அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் சிட்டி சைடு உள்ளவங்களுக்கு தெரியாது, இதை பற்றி கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் வீடியோஸ் போடுறோம். சில பேர் வந்து எப்படின்னா பேசுகிறாங்க, இது என்ன இந்த பொண்ணு என்ன இப்படி போடுது. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லையா? அதுவாசி தான் நான் இதை வந்து தெரியாதவங்களுக்காக தான் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு இதை வந்து தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எவ்வளோ பேருக்கு தெரில. இப்போ நிறைய சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய சேனலில், யூடியூப் சேனலில் நிறைய இப்போ டிவி ஷோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வில்லேஜை பற்றி, இந்த இது அது என்னது விவசாயத்தை பற்றி நிறைய போடுறாங்க. அதெல்லாத்தையுமே நல்லாவே பார்க்குறீங்க. நாங்கள் சும்மா யூடியூப்பில் போட்டால் அதை வந்து கமெண்ட் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுவாசி நீங்கள் இதை கமெண்ட் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிக்கல அப்படின்னாக்கா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் வீடியோவை. பிடிச்சவங்களுக்கு, ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது. பாருங்கள், நான் இப்போ வந்து களை எடுக்க போகிறேன். களை எடுத்துகிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் பாப்பாவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பிடுங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸாவை பாத்திரம் போனாலாச்சு, என்னையும் பாத்திரம் போனாலாச்சு. கொஞ்சம் தலைலாம் காற்றுக்கு பறந்து போய் கிடக்கு. ஃப்ரெண்ட்ஸா பிஸ்கெட் கொடு, அவங்களுக்குலாம் பிஸ்கெட் கொடு. ஏய், இப்போ எங்கே போகிறோம்? நெல்லிக்காய் பிடுங்க சொல்லு. நெல்லிக்காய் பிடுங்க போகலாமா? நெல்லிக்காய் அவ்வளோ நெல்லிக்காய் இருக்குன்னு இன்னும் நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம். அம்மாடி தெரியுதா? இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மரத்து மேலே ஏறி பிடுங்கி சாப்பிட போகிறோம். யாருங்க சாப்பிட போறோம். இந்த சாப்பிடு குடு, பிஸ்கெட் சித்தி கையில வச்சிருக்கேன். சாப்பிடு சித்திக்கு. பிடிச்சாச்சு குழம்பு குடு. சித்திக்கு பசிக்குதே குழம்பு. உங்க அம்மாட்ட கேட்டேன்ல, சாம்பார் ஊத்துற சாப்பாடு போடு சித்திக்கு. கரண்டி எங்க? போய் கழுவிட்டு வா. வா போய் சாப்பிடுவோம். சாப்பிட போறோம். சாம்பார் ஊத்து, கொஞ்சமா ஊத்து போதும். போதும் தண்ணி சித்திக்கு. சித்திக்கு தண்ணி. பொம்மை பாக்குறேன். நீ பாக்க வேணாம். மல்லிகை சூ